எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கோட டாபிக் என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் ஹோம் கார்டன் அமைக்கிறத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன், அது யாருன்னு நீங்களே இப்ப பாருங்க. நிலத்தை உழுறதுக்கு இட்ட பயிர் நல்லா செழிப்பா வளரக்கு இயற்கையான உரம் தயாரிக்கிறதுக்கும் நான் ரொம்ப பயன்படுறேன். உங்களுக்கு எல்லாரும் சந்தேகம் இருக்கும், இத்தனை விலங்குகள் இருந்து நம்ம எதுக்கு வந்து மாடை வந்து ஒரு சாமியா கும்பிடுறோம்னு? அதுக்கான விளக்கமும் அவங்களே கொடுப்பாங்க. ஏன் என்ன சாமியா கும்பிடுறாங்கன்னா, என்னோட பால்ல இருந்து சாணம் வரை எதுவுமே வீணா போகிறது இல்லை. உங்களுக்கெல்லாம் பஞ்சகாவியம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அது வந்து ஒரு இயற்கை உரம். அதை வந்து எதில் செய்கிறாங்கன்னா, சாணம், கோமயம், பால், தயிர், நெய் இந்த மாதிரி அஞ்சு இதை கலக்கி செய்வாங்க. அது எதுக்கு, அதில் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது வந்து நம்ம போட்டோம்னா செடி நல்லா செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் எந்த புழுவோ எந்த நோயோ செடிக்கு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் எங்ககிட்ட இருக்கிறதுனால எங்களை சாமியாக கும்பிடலாம். கேள்விக்கு அவங்க நல்லா பதில் சொன்னதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு. அடுத்து நாம வந்து ஏன் நம்ம இயற்கையான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கறது என்னோட போன வீடியோல பாத்துருக்கீங்க. நான் எதுக்கு வந்து கடையிலயே நம்ம போய் இயற்கையான உணவு சாப்பிடலாம்ல, நம்ம ஏன் வந்து இப்படி ஹோம் கார்டன் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒன்னா வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் வரும்போதே செயற்கையான உரம் போட்டு விளைவிச்சு வரும். இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் கெடாம இருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் போட்டுருப்பாங்க. சில பேர்த்துக்கு தான் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி விளையிற இடத்துக்குலாம் ஆக்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன ஹோம் கார்டன்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பெருசாக வைக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக புதினா, அப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய் வச்சு பொரியல் செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இட வசதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். வந்து எப்படி இந்த மாதிரி இயற்கையாகவே வீட்டில் ஹோம் கார்டன் வச்சு ஒரு செடியை எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வர எலெக்ஷனில் வந்து எனக்கு ஓட் பண்ணுங்கள். நான் இப்போ ஓட் பண்ணி நான் வின் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி செடிகள் அதுக்கு பராமரிப்பு முறை அதை பற்றி ஒரு சின்ன செஷன் வைக்கலான்ட்டு இருக்கேன். தேங்க்யூ.